திருவாரூர் நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இன்று திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி என 4 நகராட்சிகளுக்கும், வலங்கைமான், நீடாமங்கலம், பேரளம், குடவாசல், கொரடாச்சேரி, நன்னிலம், முத்துப்பேட்டை என 7 பேரூராட்சிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. திருவாரூர் நகராட்சியின் 24வது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராமோ சின்னவிரம் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் முப்பான் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் உரிமைப்படி நிறைவேற்றுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்முறை நிறைவேற்றும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசையும் பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உளமாக உறுதி கூறுகிறேன். இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் மேற்கொள்ள உள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உளமாக உறுதியளிக்கிறேன். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இன்று நகர்மன்ற உறுப்பினர்களாகவும் பேரூராட்சி உறுப்பினர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார். நகராட்சியில் மொத்தம் உள்ள 30 வார்டுகளுக்கு இன்று 29 வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். திருவாரூர் நகராட்சியில் 10வது வார்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்டி மூர்த்தி கண் சிகிச்சைக்காக வெளியூர் சென்றதால் மற்ற 29 வெற்றி வேட்பாளர்கள் இன்று நகர்மன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். திமுக சார்பில் 23 உறுப்பினர்களும், அதிமுக சார்பில் 2 உறுப்பினர்களும், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் 2 உறுப்பினர்களும், சுயேட்சை 1 உறுப்பினரும், காங்கிரஸ் சார்பில் 1 உறுப்பினரும் இன்று நகர்மன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.